வணக்கம், இது உங்கள் பேர்ட்ஸ் ஐ வியூ சேனல். இந்த சேனலுக்கு வருகை தந்தமைக்கு மிகவும் நன்றி. ஜூலை 31 ஆடி 15 தேதியான நாளைக்கு ஆடி அமாவாசை வருகிறதுங்க. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம், எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் காணொலியில் பார்க்க போகிறோம். மாதம் மாதம் அமாவாசை வரும். இறந்த நமது முன்னோர்களை நினைத்து விரதம் கடைபிடிக்க ஏற்ற நாள் இந்த அமாவாசை தான். இவற்றில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை போன்றவை முக்கியத்துவம் கொண்டவைங்க. இதில் மிகவும் விசேஷமானது ஆடி அமாவாசை தான். சூரியனும் சந்திரனும் சேரும் புனிதமான ஆடி அமாவாசை என்று முன்னோர்களையும் இருந்த தாய் தந்தையரையும் நினைத்து திதி கொடுப்பது ரொம்பவே நல்லது. புனித நதிகள், கடல் போன்ற இடங்களில் புனித நீராடி இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் பாவங்கள் விலகி புண்ணியத்தை சேர்க்கலாம். ஆடி அமாவாசை அன்னைக்கு கடல், ஆறு போன்ற நீர்நிலைகளில் நீராடினால் தீவினைகள் அகலும். அமாவாசையில் விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து பிண்டம் போடுதல் போன்றவற்றை செய்ய வேண்டுமாம். தாய் தந்தை இறந்த தேதியை யாரும் அறியாதவர்களாக இருந்தால் ஆடி அமாவாசை என்று திதி கொடுக்கலாம். ஆடி அமாவாசை என்று மூதாதையர்களின் படத்திற்கு மாலை போட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை படைத்து அவர்களை வணங்க வேண்டுமாம். முதலில் காகத்திற்கு உணவிட்டு பின்பு விரதம் முடிக்க கர்ம வினைகள் நீங்கும் அப்படிங்கிறது இப்பவும் நம்பிக்கையாக இருக்குங்க. சரி, இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆடி அமாவாசை விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து அருகில் இருக்கும் கடல், ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று குளித்துவிட்டு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும். அமாவாசையன்று பெண்கள் வீட்டில் காலை உணவு உண்ணாமல் இறந்த மூதாதையர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் எண்ணெய் பதார்த்தங்களையும் செய்ய வேண்டும். அன்றைய சமையலில் எல்லா விதமான காய்கறிகளையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். விரதம் இருப்பவர்கள் எதுவும் சாப்பிடாமல் எத்தனை நபர்களை வணங்க வேண்டுமோ அத்தனை இலைகளை போட்டு சமைத்த உணவு, எண்ணெய் பதார்த்தங்கள், துணிகள் வைத்து அகல் விளக்கேற்றி தூபம் தீபம் காட்டி முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபட வேண்டுமாம். பிறகு படைத்த உணவுகளை இலையில் வைத்து காகத்திற்கு படைக்க வேண்டும். முறைப்படி விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுபவர்களுக்கு அவர்களின் ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முன்னோர் செய்த பாவ வினைகளும் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேர் கிடைக்குமாம். ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் செய்த பிறகு பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது ரொம்பவே நல்லதாம். இது தாங்க ஆடி அமாவாசையோட சிறப்பும் அன்று எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றிய விஷயமும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.